Welcome back to Once in a While with Sashi. In the video, in life, I am going to talk about the person. This is the name of Sri Guru Raghavendrar. Sri Guru Raghavendrar, I am going to talk about the life history. இதில் நான் எப்படி எனக்கு அவர் இன்ட்ரடியூஸ் ஆனார் அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்ரீ குரு ராகவேந்திரர், இவர் யார் என்ன, இவரை பற்றி நான் எந்த டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு நான் சின்ன வயசில் இருக்கும்போது ரஜினிசாம் நடித்த ஒரு மூவி பார்த்துருக்கேன், ஸ்ரீ குரு ராகவேந்திரர்னு. அந்த அளவுக்கு தான் எனக்கு இவரை பற்றி தான் நாலேஜ் இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் எப்படி தோசையே வந்து ராகவேந்திர கோயிலுக்கு போகிற வழக்கம் இருக்குது. ஸோ அவர் ஸ்ரீ ராகவேந்திரர் பற்றி, அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி, அவரோட லைஃப்பில் எந்த அளவுக்கு அவர் ரொம்ப முக்கியம், அவருக்கு நடந்த நல்ல விஷயங்கள், இதை பற்றிலாம் என்கிட்ட அப்போ ஷேர் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அந்த ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவர் கோயிலுக்கு போகிறார் இல்லையா, ஸோ அதனால் நானும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். தேர்ஸ்டேஸில் ஃபாஸ்டிங் இருந்துட்டு நாங்கள் வேலை முடிச்சுட்டு ரெண்டு பேரும் ஒன்றா கோயிலுக்கு போயிட்டு வருவோம். ஸோ இந்த பழக்கத்தில் தான் எனக்கு கோயிலுக்கு அடிக்கடிக்கு போக வாரம் போக ஆரம்பிச்சதுனால, அங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு மெடிடேஷன் ஹால் இருக்குது. அந்த மெடிடேஷன் ஹாலில் ஒரு பெரிய ஃபோட்டோ, ராகவேந்திரரோட ஃபோட்டோ இருக்குது. அங்கே முன்னால் உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு ஒரு வாட்டி ஏதோ ஒரு ஃபீல், ஏதோ நம்ம பக்கத்தில் யாரும் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நான் கூட யாரும் வந்துட்டு போனாங்களா அந்த மாதிரி எனக்கு ஒரு சென்ஸ் இருந்தது. அப்புறம் யாரெல்லாம் வந்தாங்களா இவர்கிட்ட கேட்டால் இவர் இல்லை அப்படின்னாங்க. சரி, அதுக்கப்புறம் ஓகே மெடிடேஷன் பண்ண நம்மளோட தாட் தான் ஏதோ அப்படின்ட்டு மெடிடேஷன் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எப்போ போனாலும் எனக்கு அந்த ஏதோ ஒரு கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு ஃபீல் அந்த ஒரு வரும், என்னை சுற்றி யாரோ இருக்க மாதிரி ஏதோ ஒரு செக்யூர் ஃபீல் இருக்கும். வெளியில் வரும்போது நான் என்ன பிரச்சனையில் போனாலும் சரி, இல்லை நார்மலாக போயிருந்தேன், ஒரு வேலைலாம் முடிச்சுட்டு போகும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷனில் தானே போகிறோம். ஸோ வரும்போது ரிஃப்ரெஷிங்காக வருவேன், ஏதோ ஒரு நம்பிக்கையோட, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு புது நாள் பொறுக்கிற அப்படி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ரெகுலராக போகிறது, சம்டைம்ஸ் என் ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு கூட போவார் லேட் ஆகிடுச்சு, பட் அந்த டைமில் கூட எனக்கு அங்கே போகணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன். அங்கே அப்படி போயிட்டுருக்கும் போது அந்த கோயில் வாசலில் இந்த செயின் அதெல்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி புக்ஸும் விற்றுருந்தாங்க. அங்கே ராகவேந்திரர் படம்லாம் விற்றுருந்தாங்க. ஸோ குட்டி குட்டி படம் வாங்கி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு புக்கு பார்த்தேன், அங்கே அம்மன் சத்யநாதன்னு ஒரு ஆத்தர், அவர் எழுதிய அந்த புக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தானே, இவர் சொல்லிதான் தெரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் அந்த புக்கு வாங்கி படிக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுனால அந்த புக்கை வாங்கினேன். ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு வாங்கினேன். அது ஸ்ரீ ராகவேந்திரர் மகிமை. அதுக்கப்புறம் அந்த புக்கை படிக்க ஆரம்பித்தேன். அந்த புக்கை படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு இன்னும் அவர் மேலே ரொம்ப ஈடுபாடு வர ஆரம்பிச்சது. ஸோ இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் படிக்க படிக்க எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ப்ளஸ் அதில் அவரோட மிராக்கிள்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சுட்டு செகண்ட் வாங்கினேன், தேர்ட் வாங்கினேன், இப்படி போயிட்டே இருந்தது. எனக்கு ரொம்ப பிலீஃப் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி மந்த்ராலயம் கூட்டிகிட்டு போயிருந்தார். ஸோ அந்த மந்த்ராலயத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே இட்ஸ் அ பிக் டெம்பிள், அது ரொம்ப பெருசு. அண்ட் உள்ளே அவரோட ஜீவ சமாதி இருக்குது. ஸோ அந்த ஜீவ சமாதிக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ தான் என் ஹஸ்பண்ட் சொன்னார், அவ்வளோ சீக்கிரம்னா நம்ம போக முடியாது, அவராக மனசு வச்சா மட்டும்தான் நம்ம போக முடியும் அப்படின்னு சொன்னார். இல்லைன்னா அது வெளியில் ஒரு லைன் இருக்குது, அந்த லைனில் விண்டோ மாதிரி இருக்குது அவர் ஜீவ சமாதிக்கு முன்னால், அங்கே தான் அவரை பார்க்க முடியும், அவர் மனசு வச்சா மட்டும் தான் நம்ம உள்ளே போய் பார்க்க முடியும் அவர்கிட்ட அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருந்தது அங்கே உள்ளே போகணும் அப்படின்ட்டு, பட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் லைக் ஆஸ் யூஷுவல் எனக்கு தெரியாது இல்லையா, பட் கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் மாதிரி இருந்தது எனக்கு. இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு வந்துட்டோம். அவர் எப்போ கூப்பிட்றாரோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். அண்ட் இது எனக்கு அவர் இன்ட்ரடியூஸ் ஆனது அண்ட் எனக்கு அவர் ஒரு பிலீஃப் கொடுத்தது அந்த மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த புக்கு படிக்க ஆரம்பிச்சு தான் எனக்கு இன்னும் ரொம்ப ஆர்வம் வந்தது அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நான் உங்களுக்கு இந்த இதில் ஒரு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன் அவர் யார் என்ன அப்படின்ட்டு. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆல்ரெடி, நான் சப்போஸ் எதுனா தப்பாக சொன்னால் மன்னிச்சிடுங்க,
நான் படிச்ச விஷயம், நான் கேள்விப்பட்ட விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மற்றபடி என்கிட்ட வேற எந்த விஷயமும் ப்ரூஃப் அந்த மாதிரிலாம் என்கிட்ட எதுவும் இல்லை. ஆனால் அம்மன் சத்யநாதனோட புக்கில் வந்து அவர் நிறைய விஷயங்கள் ப்ரூஃபோட அங்கே எழுதியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சினிமா பார்த்தாலும் தெரியும், கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பேரோட லைஃப்ல நடந்த விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிதான் நம்மளுக்கு நிறைய தெரியும் இல்லையா. ஸோ உங்களுக்கு யாருக்குன்னா தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் சொல்லலாம் நினைச்சேன். ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவர் யார், ஸ்ரீ குரு ராகவேந்திரர் அப்படின்னும் போது, ஸ்ரீ திம்மனப்பட்டா ஸ்ரீமதி கோபிகாம்பா தம்பதியருக்கு வெங்கடாஜலபதி அருளால 1595 புவனகிரியில பிறந்தது தான் ஸ்ரீ குரு ராகவேந்திரர். இவரோட பேர் வந்து வெங்கடநாதர். இவர் பீடாதிபதி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்ரீ குரு ராகவேந்திர தீர்த்தா அப்படிங்கிற பேரும் அவருக்கு மாறுச்சு. அண்ட் இவர் வந்து இவரோட ஹோல் ஃபேமிலி வந்து தே ஆர் ஸ்காலர்ஸ் அண்ட் வெல் ட்ரெயின் இன் மேதாஸ். இவரோட ப்ரீவியஸ் பர்த் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா, இவர் செலேஷியல் வேர்ல்டில், தட் இஸ் தேவலோகம் சொல்லுவோம் இல்லையா, அங்கே வந்து சதுர்முக பிரம்மாசை சேர்ந்தவர். இவரோட பேர் வந்து சங்குகர்ணா. இவர் வந்து மகாவிஷ்ணுக்கு பூஜை செய்தவர். பூலோக பிறவியில வந்து கிருத்த யுகத்துல ஹிரண்யகசிப்போட மகனா பிரகலாதரா பிறந்தாரு. நம்ம எல்லாருக்கும் ஹிரண்யகசிப்பு பிரகலாதர ஸ்டோரிஸ்ல நம்ம நிறைய படிச்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். ஸோ அது வந்து கிருத்த யுகத்துல அவர் பிரகலாதரா பிறந்தாரு. அதுக்கு அடுத்த யுகத்துல வந்து ஸ்ரீ பாலிக ராஜாவா பிறந்தாரு. ஸ்ரீ கிருஷ்ணதேவராயா ஆட்சியில இருக்கிற அந்த யுகத்துல வந்து ஸ்ரீ வியாசராஜரா பிறந்தாரு. அண்ட் இவர் வந்து மாதவ குலத்தை சேர்ந்தவர். இவரோட குரு வந்து ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தர். ஸ்ரீ குரு ராகவேந்திரர் வந்து 1624 கும்பகோணம் விஜயேந்திர மடத்துல வந்து பீடாதிபதி ஆனார். அண்ட் 1671 வந்து மந்திராலயம்ல வந்து ஜீவசமாதி ஆனார். இவர் ஜீவசமாதி ஆனாலும் எல்லாரோட வாழ்க்கையிலையும் இப்பவும் நம்ம மனசுல நினைச்சு அவரை ப்ரே பண்ணணும், அவர் அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நிற்பாரு. அவரோட அருள் என்றைக்குமே நம்மளுக்கு இருக்கும். இது நான் உணர்ந்திருக்கேன், என் ஹஸ்பண்ட் உணர்ந்திருக்காங்க. அண்ட் நான் சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸு இது என் ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையில் அவரையும் அவங்களும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் யாருக்குமே நான் ரெக்கமெண்ட்லாம் பண்ண மாட்டேன், இது ரெக்கமெண்ட் பண்ணுற விஷயம் ப்ராடக்ட் இல்லை. ஸோ இது வந்து நான் என் லைஃப்பில் நடந்ததுன்னு சொல்லும் போது, அதுக்கப்புறம் அவங்க ப்ரே பண்ண ஆரம்பிச்சு, அவங்க கோயிலுக்கு போக ஆரம்பிச்சு, அவங்க லைஃப்பில் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்லையும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. அண்ட் இதே மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையில் அவர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவரோட அருள் நிறைய பேருக்கு இருந்திருக்கு. இதெல்லாம் அந்த அம்மன் சத்யநாதன் புக்கு படித்தாலே உங்களுக்கு தெரியும் யார் யார் வாழ்க்கையில் என்னென்ன ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அண்ட் மோரோவர் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மிக ஐகானிக் பர்சன் சொல்ல போனால் ரஜினி சாரோட வாழ்க்கையிலையும் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, பரத் சாரோட வாழ்க்கையிலையும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதெல்லாம் விட சர் தாமஸ் மான்ட்ரோ, பிரிட்டிஷ் கலெக்டர், அவர் பிரிட்டிஷ் ஆட்சியில் இருக்கும் போது அவர் கோயிலுக்கு போய் வரி வாங்கிறதுக்காக நிறைய அவரோட சபார்டினேட்ஸ் அனுப்பி, பட் தே ஃபெயில் டு டூ தட் அப்படிங்கும் போது, ஸோ இவரே இறங்கி கோயிலுக்கு போய் அங்கே வந்து ப்ரீஸ்ட்னு நினச்சி ஸ்ரீ ராகவேந்திரர்கிட்டயே பேசியிருக்காரு. அண்ட் அவர் கையில் மந்த்ராட்சம் கொடுத்துருக்காரு. அண்ட் பின்னால் வந்து ப்ரீஸ்டெல்லாம் நின்றுருக்காங்க, அவர்கிட்ட பேச வந்து ப்ரீஸ்டெல்லாம் பின்னால் நிற்கிறாங்க. இவர் திரும்பி பார்க்கும்போது அவங்களாம், நீங்கள் யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்கே ஒரு பெரியவர் இருந்தார் அப்படின்னு காமிக்கும் போது அந்த ஃபோட்டோ தான் காமிச்சார் அவர். ஸோ அவருக்கே அது ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. இது இந்த ப்ரூஃப் வந்து கெசட் ஆஃபீஸ்லேயே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்குது. ஸோ இதுக்கு மேலே அங்கே மந்திராலயம் அங்கே வந்து வரி வாங்கக்கூடாது, அது வந்து அவங்களுக்கே சொந்தம் அப்படிங்கிறது அங்கேயே ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு லிவிங் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னோட லைஃப்பில் நடந்த மிராக்கிள்ஸ் பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒன்று ஒன்றாக நான் போடுறேன். ஸோ அண்டில் தென், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.